பிரியாணி சாப்பிட்றதுக்காக பெங்களூர்ல நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, காலையில் 5 o'clock இந்த கிரவுட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்த் தம் பிரியாணியில நம்ம வந்து பிரியாணி சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். டைம் ஃபார் மட்டன் தம் பிரியாணி. பாருங்க இவ்வளோ சாஃப்டா இருக்கு. பாருங்க மட்டன் கேக்கு, ஆட்டுக்கால் பாயா, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு செம்ம டே. மார்னிங் பிரியாணி சாப்பிட்றதுக்காக பெங்களூர்ல நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, ஆனந்த் தம் பிரியாணி. அண்ட் பெங்களூர்ல ஹொஸ்கோட்டே பிரியாணி, அதாவது ஃபேமஸ் ஹொஸ்கோட்டே பிரியாணின்னு யாரை கேட்டாலுமே இந்த கடையை தான் வந்து காட்டுவாங்க. அண்ட் இங்கே நிறைய கடைகள் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா ஆனந்த் தம் பிரியாணிக்கு வந்திருக்கோம். கடை வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்டில் இருக்கு. நான் கடையில இருந்து ஒரு 50 meters தாண்டி வந்து காரை வந்து பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க பார்க்கலாம், இது ஃபுல்லாவே வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் தான். அண்ட் வேற லெவல் கியூ இருக்கு. இந்த மாதிரி கியூ வந்து நான் சென்னையில எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பட் காலையில அவ்வளோ பெரிய கியூ. அண்ட் திஸ் ஷோஸ் பெங்களூர் பீப்புள் எவ்வளோ கிரேசியா இருக்காங்க அப்படின்னு. ஹாய், கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. ஹாய் சொல்லுங்க. அவங்களும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரா, குட்டி சப்ஸ்கிரைபர். பை 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 பை. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சாச்சு. வாவ், பெங்களூர் மக்களோட அன்பே அன்பு தான். என்னை பார்த்தோன்னே அவ்வளோ எக்ஸைட் ஆகி ரொம்ப அன்பாக வெல்கம் பண்ணாங்க. அண்ட் ப்ரோ முரட்டுத்தனமாக சாப்பிடுங்க ப்ரோ எங்கள் ஊர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக என்னை கிராஸ் பண்ணி போனாங்க. ஓகே, நான் அந்த பிரியாணி கியூவை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 kilometers கியூ இருக்கும். நான் இப்போ கடை ஃப்ரண்ட்டில் போய் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கடை வந்து எவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்னு. பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதானே எனக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல நம்பிக்கையோடய நம்ம இப்போ போகலாம். ஸோ லெட்ஸ் கோ. மாஸ்க்கு போட்டாச்சு. இந்த க்ரௌடுக்கு கண்டிப்பாக நம்ம மாஸ்க் போட்டே ஆகணும். ஓகே, ஆனந்த் தம் பிரியாணி அந்த கடையோட வாசல்லே தான் நான் வந்திருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே இருக்க க்ரௌடை பார்க்கலாம். அப்படியே அங்கே பாருங்கள், வெற்றி கொடி கெட்டு ஒரு பெரிய லைன் தான். இந்த கூட்டத்தில் நான் எப்படி பிரியாணி வாங்க போகிறேன் அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டும் இல்லை, பிரியாணி கூடயே கொஞ்சம் சைட்ஸும் வந்து இங்கே சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பயங்கர ஆவலாக இருக்கேன். சும்மா இன்றைக்கி வந்து ஒரு நாக் அவுட் புடி தான். ஸோ அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 o'clock இந்த க்ரௌட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 o'clock இங்கே வந்து க்யூவில் வெயிட் பண்ணி இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மக்களுக்கு பிரியாணி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கூட 2 brothers இருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரியாணி என்ன ரொம்ப டெம்ப் பண்ணுது. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா அந்த மனமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அவினாஷ். அவினாஷ், உங்கள் பேர்? என் பேர் பாலாஜி. பாலாஜி, சொல்லுங்கள் ப்ரோ, எத்தனை மணிக்கு வந்தீங்க, எத்தனை மணிக்கு பிரியாணி கிடச்சிச்சு? நாங்கள் வந்து 1 hour, நாங்கள் லேட்டாக தான் வந்தோம். 1 hour அட்லீஸ்ட் 45 minutes க்யூவில் இருந்தோம். 45 minutes க்யூவில் நின்றுருந்தீங்களா? ஓகே, டன்னு. அப்போ 4 o'clock எல்லாம் வந்துடுவாங்க. 4 o'clock வந்துடுவாங்க. 5 o'clock கடை ஓப்பன் ஆகுது, 4 o'clock வந்துடுவாங்க. வந்து எல்லாம் க்யூவில் நிற்குவாங்க. பாருங்க எந்த அளவுக்கு பிரியாணிக்கு ஒரு கிரேஸ் இல்லை. சூப்பர் ப்ரோ, நைஸ் மீட்டிங் யூ போத். நைஸ். ஓகே, ஓகே. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து காலையிலேயே வரணுன்றது தான் பிளான். காலையிலேயே வந்து ஏர்லியாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. பட் இப்போ வரும்போது இவ்வளோ மக்களை பார்க்கும்போது இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம இப்போ கிச்சன் போகிறோம். கிச்சன் பெர்மிஷன் கிடச்சிருச்சு. உள்ளே போயிட்டு பிரியாணி தம்ம உடைக்க போகிறோம், பறக்க விட போகிறோம். வாங்க போகலாம்.
ஓகே, ஸோ கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. பிரியாணி நீங்கள் என் பின்னாடி பார்க்கலாம். இவ்வளோ பெரிய டபராவை வந்து இப்போ தான் தம் பிரேக் பண்ணி பேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க, அதாவது பார்சல் பண்ணி இங்கே வெளியே வெயிட் பண்ணுறவங்களுக்கு அவங்க டெலிவர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 kgs ஆஃப் பிரியாணி இந்த ஒரு டபராவில் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப வேக வேகமாக பேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டபரா பக்கத்துலேயே ஒரு பிரதர் வந்து என்னென்னா பேக்கிங் பண்ணி அதை எல்லாமே கீழே பக்காவாக அடுக்கி வச்சுட்டே இருக்காங்க. ஸோ தட் டெலிவரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது. ஓகே, மெயின் டெலிவரி கவுண்டருக்கு நான் வந்துட்டேன். அண்ட் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிற ஹொஸ்கோட்டே பிரியாணி, அதாவது ஆனந்த் தம் பிரியாணியோட பாஸ் நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் சார். ஹாய், ஒரு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, எனக்கு வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, பட் நீங்கள் வந்து கன்னடாலேயே யூ கேன் ரிப்ளை. எவ்வளோ வருஷமாக இந்த கடை இருக்கு சார்? 22 years நீங்க கடை 22 years, 22 வருஷமாக இருக்கு இந்த கடை. ஓகே, இவ்வளோ பேர் வந்து இங்கே பிரியாணி சாப்பிட வராங்க, அவங்க எல்லாருமே வந்து பயங்கர கிரேஸாக இருக்காங்க உங்கள் பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு, வாங்குறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்க? ஸ்பெஷலாக பண்ணுறாங்க எல்லாம் ஹோம்மேடு. ஹோம்மேடு. ஓகே. ஹோம் ஓன் வீட்டிலானே ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே. அப்புறமா ஷிப் எல்லாம் வந்துட்டு நாட்டு ஸ்டைல் ஷிப். ஓகே. லோக்கல் ஷிப்பு. ஓகே. வில்லேஜில் எல்லாம். ஓகே, லோக்கல் ஷீப்பு, அது கூட வந்து ஹோம்மேட் அந்த ஸ்டைலில் பண்ணுறீங்க? ஆ, ஸ்டைலில் பண்ணுறேங்க. 52 இயர்ஸுங்க நான் தான் பண்ணுறேன். நீங்கள் தான் பண்ணுறீங்க? ஆ. ஓகே. நான் தான் சின்ன பையன். இப்போ அப்போ 14 இயர்ஸ் 15 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். இப்போ நாங்கள் வந்து 35 இயர்ஸ் 36. ஓகே. அப்போ தான் நான் தான் பண்ணேன். நீங்கள் தான் பண்ணுறீங்க. சூப்பர் சூப்பர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பிரியாணி சேல் ஆகுது சார்? சண்டே 1000 kg சேல் ஆகுது. 1 ton. இங்கே பாருங்க, 1 ton. 3 hours. 3 hours. Within 3 hours 1 ton பிரியாணி காலி ஆகுது. ஸோ இவங்க தான் வந்து டன் கணக்கில் பிரியாணி தயாரிக்கிறவங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார், ஹாப்பி டு மீட் யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிஸ்னஸ். இன்னும் நீங்கள் பெரிய சக்ஸஸ்க்கு போகணும். ப்ளீஸ் கம் டு சென்னை ஆல்சோ. தேங்க்யூ சார். சரி, தேங்க்யூ. ஸோ இப்போ தான் வந்து நம்ம பாஸ் கிட்ட பேசியிருந்தோம், கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுற ஏரியாலேயே அவரோட ஆஃபீஸ் ரூமும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ளே வந்து நம்ம ஒரு பெரிய டபரா பார்த்தோம்னா, அதே மாதிரி 2 டபராவில் வந்து பிரியாணி சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது 200 kgs. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே வந்து 1000 kgs ஆஃப் பிரியாணி வித்இன் 3 hours கண்டிப்பாக காலியாகும். ஏன்னா இங்கே வர கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த டபராவிலேருந்து எடுக்கிற பிரியாணியை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இங்கேருந்து ஒருத்தர் இந்த பிரியாணியை எடுத்து பில்லிங்லாம் முடித்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து இங்கே டெலிவர் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 டபரா சொல்லியிருந்தால, ஒன்று அங்கே முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு டபரா வந்து இங்கே இருக்குது. நமக்கு குஷ்கா மட்டும் வேணும்னா இந்த டபராலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இந்த கடையில் இருக்கிற ஹைலைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டேஸ்டிங் தான். டைரெக்டாக வெளியே போயிட்டு இங்கே கொடுக்குற எல்லாத்தையுமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத. ஆனந்த் தம் பிரியாணியில் நம்ம வந்து பிரியாணி சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆனந்த் தம் பிரியாணியில் மட்டன் தம் பிரியாணி சுட சுட வாங்கியாச்சு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பாயா வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆட்டுக்கால் பாயா. அது கூட வந்து சிக்கன் கறி. இங்கே வந்து இந்த சிக்கன் கறி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சிக்கன் கறியும் வந்து நான் வாங்கியிருக்கேன். நம்ம கூட வந்து நம்ம நாக் அவுட் ஸ்குவாட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரியாணியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போகிறேன். நாங்கள் அப்புறம் வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, ஓகே மட்டன் பிரியாணி இருக்கட்டும், நம்ம வந்து பாயாவில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். எனக்கு வந்து பாயா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆட்டுக்கால் பாயா இங்கே வந்து பார்க்கலாம். ஒரு ஃபுல் லெக் போட்டிருக்காங்க. ஸோ பாயா தான் வந்து ஃபர்ஸ்ட் பைட். பாயா நல்லா வெந்திருக்கு.
பாருங்கள் அப்படி கடித்தோடனே அந்த ஸ்கின் வந்து நல்லா பீல் ஆகி வந்துருச்சு. அண்ட் இந்த பாயா கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பும் கொடுக்குறாங்க. சூப் வந்து நமக்கு தனியாகவும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சூப்பை டேஸ்ட் பண்ணிடுவோம். சூப்பு நல்லா பிடிக்குது, நல்லா பெப்பர் போட்டிருக்காங்க. பட் ரொம்ப திக்காக கொடுக்காம நல்ல தின்னாக கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னுமே நமக்கு இந்த ஒரு சூப் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல, இந்த மிளகு ரசம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. சூப்பர். ஸோ டைம் ஃபார் மட்டன் தம் பிரியாணி. அண்ட் இந்த தம் பிரியாணியில் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மட்டன் மேலே இருக்கிற கொழுப்பு தான். ஸோ ஸோ கொழுப்பை வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். வாய்க்குள்ளே போட்டோன்னா கொழுப்பு அப்படியே கரைஞ்சிருச்சு. போட்டேன், அது மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, மற்றபடி டிசால்வ் ஆகி உள்ளே போயிடுச்சு. ஸோ மட்டன் பீஸ் வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. ஆனந்த் தம் பிரியாணி வேறு எந்த அளவுக்கு தம் போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த மட்டன் பிங்கிஷ் மீட் நான் சொல்லவே வேணாம். இந்த பீஸை பாருங்கள், இங்கே பாருங்கள், வா பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மீட்டை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். மட்டன் கேக்கு செம்மையாக இருக்குது. ஸோ மட்டன் மீட் நல்ல டெண்டராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம் மேட் மசாலா அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் சொல்லியிருந்தார், அதே மாதிரி இந்த மீட்டில் இந்த மசாலா அது வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. ஸோ மட்டன் மீட்டை நல்லா டேஸ்ட் பண்ணும்போது டேஸ்ட் பட்ஸ்லாம் அப்படியே பஸ்ட் ஆகுது. அதான் வந்து மேட்ரு. நல்லி இவருங்க எலும்போடு இருக்கிற கறி, அருமை அருமை. ஏய் வா, விடமாட்டேன், திருப்பி வச்சு கடி. நல்லி காலி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைஸோட டெக்ஸ்சர். அண்ட் இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், பாருங்க எப்பவும் நம்ம சொல்கிற மாதிரி பூ மாதிரி இருக்குது ரைஸு. அண்ட் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டா பக்கத்தில் நின்று ஷூட்டே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மனம் அண்ட் ஸ்டீமிங்காக நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது அது வந்து உண்மையாகவே ஒரு ப்ளெஷர் தான். ஸோ ரைஸை டேஸ்ட் பண்ணிடுறேன். பர்ஃபெக்ட். மசாலா, சால்ட்டு அண்ட் இந்த பிரியாணியில் இருக்கிற அந்த காரம், வா ஸோ குட். பிரியாணி வந்து ரொம்ப விரைவிறையாக இல்லாமல் ஆக்சுவலாக பிரியாணி நல்லா கிரீஸியாக இருக்குது. இப்போ இப்படி இருக்கிறதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மட்டனோட ஃபேட்டு. இவங்க போடுற இந்த மட்டனோட ஃபேட்டு தான் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு பிரியாணியோட. ஸோ இப்போ பிரியாணி கூடயே வந்து சிக்கன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ சிக்கன் வித் சிக்கன் கிரேவி நம்ம எடுத்துக்கலாம். கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என்னதான் பிரியாணியை நம்ம தனியாக சாப்பிட்டாலும் கூடயே வந்து ஒரு மட்டன் கிரேவி, ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு தொக்கு, ஒரு வறுத்த கறி இதெல்லாம் இருந்தாலே அவுட் ஸ்டாண்டிங் தான். பிரியாணி டு தி நெக்ஸ்ட் லெவல் தான் சிக்கன் கிரேவியோட பிரியாணி. அடடா, டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் பீஸ், இந்த சிக்கன் எஸ்பெஷலி வந்து இந்த மசாலா சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணுற சிக்கன் கறி மாதிரி தான் இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஆனந்த் பாஸ் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா இந்த வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மசாலா ஹோம்மேட் மசாலான்னு சொல்லியிருந்தார். அந்த யூனிக்கான டேஸ்ட் தான் 22 இயர்ஸ் இந்த லாங் இயர்ஸை வந்து எங்களால் ஹாப்பியாக சர்வ் பண்ண முடியுது கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். ஸோ டேஸ்ட் பண்ணும்போதே தெரியுது ஏன் இந்த பிரியாணி இவ்வளோ ஸ்பெஷல், இவ்வளோ மக்கள் இவ்வளோ ஏர்லியாக வந்து வாங்குறாங்க அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணுறது தான் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பெங்களூர்லேருந்து உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை அன்டில் தென் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் டான்ஜியா. பை 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 பாய். சாப்பிட்டு முடிச்சிடுறேன் பாய்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. இப்போ கேமரா ஆஃப் பண்ணிடுங்க. நல்லி பிரியாணி எவ்வளோ நேரம் கிள்ளி சாப்பிட்றது, இப்படி அள்ளி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணுங்கப்பா. ஆஃப் பண்ணணுமா? அச்சோ.